வாழ்க்கை உதாரணத்தோடு கூடியவராக இருக்கின்ற புருஷன் இடத்தில் காணப்படுகின்றதே சிறப்பு வாய்ந்தது. இல்லை என்றால் எட்டி பழித்திருப்பது போல அது யாருக்கும் பயன் தராது இருக்கிறார். அதுபோல எம்பெருமான் எல்லா உயிர்களும் வியாபித்திருப்பது அவருடைய தலையெழுத்து. எல்லா பொருள்களையும் அவன் நீக்கமர பார்க்கும் இடமெங்கும் இருக்க வேண்டும் என்கிற நியத்தியினாலே, நியத்தி பிரீத்தி என்பார்கள். எம்பெருமான் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பது நியதி. அந்த நியதியினாலே வியாபித்திருப்பதில் அவனுக்கு பெருமை இல்லை. ஆனால் பிரகலாதனுக்காக வியாபித்தது பிரீத்தி. அந்த வியாப்தியினால் தான் பெருமாளுக்கு விசேஷம் உண்டாயிற்று என்று அதை சொன்னார்கள். வஷட்கரோதீதி வஷட்காரா, தன்னுடைய கர்ஜனையினாலே வேள்விகளையும் வேதங்களையும் நிலைபெற செய்தவன். எப்படி வேதங்களும் வேள்விகளும் மேலே ஒரு ஓட்டை, கீழே ஒரு ஓட்டை இருந்தால் மேலே ஓட்டை இல்லாத பொருள், கீழே ஓட்டை இல்லாத பொருள் பாதுகாப்பாக இருக்கும். மேலும் கீழும் நன்றாக கூட்டப்பட்டுள்ள பொருள் பாதுகாப்பாக இருக்கும். கீழே ஒரு பொருளுக்கு துவாரம் இருந்தால் நழுவிவிடும், மேலே இருந்தால் களவு போய்விடும். ஆக வேதத்திற்கு மேலும் கீழும் ஹரி, ஓம் ஹரி என்றால் சிங்கம் என்று பொருள். பக்தான் பிரீத்தியா ஹரதீதி ஹரிஹி, ஹரத்தினா கொல்பவர் என்று பொருள். கொல்பவர் என்ற பொருளை சமாரமாக கொள்ளலாமா? எல்லாரையும் கொள்வாரா என்று கேட்டால் கொள்வார் என்கிறார் பெரியவாச்சார்பள்ளி. எப்படி எல்லாரையும் கொள்வார்? அடியவரையிட கூட கொள்வார்னா கொள்வார் என்கிறார். எப்படி என்றார்? அணுகூலரை அழகாலே கொள்ளும், பிரதிகூலரை ஆண்மையாலே கொள்ளும் என்கிறார் பெரியவாச்சார்பள்ளி. தன்னை அண்டி இருப்பவர்களை தன்னுடைய அழகு கல்யாண குணங்களை காட்டி கொள்வார், தன்னை அண்டாது இருப்பவர்களை தன்னுடைய ஆண்மையை காட்டி கொள்வார். ஆகினாலே ஹரிசப்தம் அடியார்களிடத்திலே அழிப்பவன் என்றும் பொருள் வரும், அடியார்கள் அல்லாத புல்லறிவாள் இடத்திலையும் அழிப்பவன் என்ற பொருளை கொடுக்கும். இப்படி வேதத்திற்கு வேதமாகிற பெட்டகத்திற்கு பேழைக்கு மேலும் புறமாக இருந்து அதை பாதுகாத்ததனாலையும், வேடிகளுக்கு வசட்டாக குதிரம் முடிவாக இருப்பதனாலையும் வசட்காரர் என்று பெயர். பூத பவ்ய பவத் பிரபு என்றால் தனக்கு மிக அருமையான உட்பொருள் இருக்கிறது. முன் இருப்பவர், இப்பொழுது இருப்பவர், எப்பொழுது இருப்பவர் என்று சாதாரண அர்த்தம், விசேஷ அர்த்தம். முன் அவதாரங்களாக இருந்த மத்ஸ்யபூர்ம வராகங்களுக்கும் பிரபுவானவர், தன்னோடு சார்ந்த அவதாரமாக இருக்கின்ற வாமனாதிகளுக்கும் பிரபுவானவர், பிறகு ராமாவதாரத்திலே ராமனாலும் கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனாலேயும் கலியுகத்திலே வேங்கடநாதனாலையும் வழிபடப்பட்டவர் என்று அதுக்கு உட்பொருள். முன்னிருந்த இணையாயிருந்த பின்னிருந்த பல மூர்த்திகளினாலே வழங்கப்பட்டவர் என்று அதுக்கு உட்பொருள். இன்னும் ராமன் செய்திருக்கின்ற நரசிம்ம பஞ்சாமிர்த ஸ்தோத்திரமும், கிருஷ்ணன் செய்திருக்கின்ற நரசிம்ம ஸ்துதியும், வெங்கடேசன் அருள் செய்திருக்கின்ற நரசிம்ம பிரபாவ ஸ்துதியும் இன்னும் சாஸ்திரங்களிலேயும் விதானங்களையும் நாம் பார்க்கிறோம். அதுபோல சகல தேவதைகளாலும் முன்னும் பின்னும் இணையாக தன்னுடைய அவதாரங்களாலே வழங்கப்பட்டுள்ள நரசிம்மர். அவர் அர்ச்சை என்றால் ஒளி, அர்ச்சை என்றால் சகலவித கேப்சூல் என்பார்கள். அதுபோல சகலவிதமான கல்யாண குணங்களையும் உள்ளடக்கிய அந்த பேரொளி புலம்புக்கு அர்ச்சை என்று பெயர். அந்த பேரொழியை நிலைநாட்டப்பட்டுள்ள விக்கிரகத்துக்கு விசிஷ்ட கிரகணம் எஸ் எஸ் விக்கிரகம். கிரகம் என்றால் ஏற்றுக்கொள்வது. நாம் பாலை கொடுத்தால் ஏற்றுக்கொள்கிறோம், உணவை கொடுத்தால் ஏற்றுக்கொள்கிறோம், இவற்றுக்கு தனியாக பூஜை செய்ய வேண்டியதில்லை. விசிஷ்ட கிரகணம் என்றால் ஒரு விசேஷ யுக்தியினால் தான் அதை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் என்று பெயர். அதுபோல மந்திரங்களாலேயும் அனுஷ்டானத்தினாலேயும் அன்பினாலே மட்டும்தான் இந்த கிரகம் ஏற்படுகிறாயினாலே இவற்றுக்கு விக்கிரகம் என்று பெயர். அந்த பேரொழி அமைக்கப்பட்டிருக்கின்ற புத்துயிர் ஊட்டப்பட்டிருக்கின்ற விக்கிரகத்துக்கு அச்சா விக்கிரகம் என்று பெயர். அச்சை என்றால் பேரொழி. அந்த பேரொழியை தூண்டுகின்ற கல்யாண குணங்களை அனுசந்திப்பதுக்கு அர்ச்சனை என்றும், இதை செய்பவனுக்கு அர்ச்சகன் என்றும் பெயர் ஏற்பட்டது. அப்படி பெருமாளுடைய வடிவங்களிலே சிறந்த வடிவமான அச்சா விக்கிரகத்திலையும், பெருமாளுடைய மூர்த்திகளிலே தலை சிறந்தவரான நரசிம்மர் எழுந்தருளி மிகுந்த போற்றுதற்குரியதாக இருக்கின்ற ஸ்ரீ விஷ்ணுதாசிரமத்துடைய பாராயணம் செய்து, மிகுந்த பூஜனீராக இருக்கின்ற பாகவதத்துவர்கள் அனைவரும் கூடி இந்த நன்னாளிலே சுக்கரவாசனத்திலேயும் சேர்ந்து குழுமியுள்ளது எல்லோருடைய நன்மைக்காகவும் பெருமைக்காகவும் சொல்லி எல்லோரும் பல நலன்களை பெற வேண்டும் என்று வாழ்த்தி எம்பெருமானுடைய திருவடிகளில் இறங்கி பண்புகளையெல்லாம் தன்னிடத்தை பெற்றிருக்கின்ற ஒரு பொருளை, அந்த பண்புகளை நிறம் தூக்கி அந்த பண்புகளுடைய உண்மையான மேன்மையான தன்மையை தூக்கி வழங்கக்கூடிய ஒரு பொருள் உண்டு. இந்த பொருளுடைய சேர்க்கையே சம்யுக்தி என்பார்கள். சம்யுக்தம் என்றால் ஒரு பொருள் தன்னுடைய குணங்களை நன்றாக நிறம் கொடுத்து தூக்கி காட்டவல்ல சேர்ந்திருப்பது என்பது. ஒரு பொருள் எத்தகைய அழகிய பொருளாக இருப்பினும் அந்த பொருளுடைய சூழ்நிலைகளில் அந்த அழகை தூக்கி காட்டக்கூடிய ஒரு பின்னணியில் அமைந்திருந்தால் அந்த அழகு இன்னும் எடுப்பாக இருக்கும். அந்த அழகு எடுபடுவது இரண்டு பொருள்களாலே. ஒன்று அன்வய சாதிருஷ்யம் என்பார்கள்,
மற்றொன்று வெத்தியேக சாதிருஷ்யம் என்பார்கள். ஒரு அவலட்சணமான ஒரு பொருள், அழகில்லாத ஒரு பொருளுக்கு பக்கத்தில் ஒரு அழகான பொருள் இருக்கும் பொழுது அந்த அழகு மிகவும் நிறமிஞ்சி காணப்படும். அதுபோல் அழகான ஒரு பொருளே மற்றொரு வகையான அழகான ஒரு பொருளோடு சேர்ந்திருக்கும் பொழுது அதற்கு நிறம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு பொருளுடைய நிறம் கொடுக்கின்ற தன்மையில் இரண்டும் உயர்வாக இருந்து அது சேர்ந்து நிறம் கொடுத்தல் என்று உண்டு. ஒரு பொருளுக்கு துணையாக இருந்து அதற்கு நிறம் கொடுத்தல் என்று உண்டு. மேன்மையான ஒரு பொருளுக்கு துணையாக இருந்து அதற்கு நிறம் கொடுத்தல், நிறம் கொடுத்தல் என்றால் மேன்மைப்படுத்துதல், இணையாக இருந்து அதற்கு மேம்படுத்துதல் என்று உண்டு. இதுபோல் எல்லா விதமான நற்பண்புகளையும் உடைய கொள்கலனாய் எம்பெருமான் இருந்த போதிலையும் அவனுடைய குணங்களுக்கு நிறம் கொடுத்தாற் போல இருப்பது தாயாருடைய இருப்பு என்று சாஸ்திரங்களிலே சொல்வார். எம்பெருமானுடைய தயை, ஆர்ஜவம், மார்தவம் முதலான குணங்கள், அதாவது மார்தவம் என்றால் மிருதுவாய் எளிமையாக இருக்கின்ற தன்மை, ஆர்ஜவம் என்றால் அடியாரிடத்தில் சொன்ன சொல் காப்பாற்றுகின்ற திறத்திலே நேர்மை ஒழுவாதிருக்கின்ற தன்மை, இது போன்று இருக்கின்ற கல்யாண குணங்களை தாயார் அருகிலிருந்து அந்த குணங்களை எல்லாம் நினைவூட்டி நிறம் கொடுப்பதாக சொல்வார்கள். கிருப்பையா பரிய பாலயத் என்கிறார்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தில். காக்காசுரனை தன்னிடத்தில் சரணம் அடைந்த பொழுது பெருமாள் அழிக்க திருவுள்ளம் பெற்றும் பொழுது தாயார் அவருடைய ஸ்பரிசத்தினாலே அழிக்கக்கூடாது, தன்னிடத்தில் சரணடைந்தவர்களை அழிக்கலாகாது என்கிற விதத்தை நினைவூட்டி கிருப்பையினாலே காப்பாற்றினார் என்றால் அந்த இடத்துல கிருபா சப்தத்திற்கு தாயார் பொருள் என்று பெரியவாச்சான் பிள்ளையும் கோவிந்தராஜனும் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். கிருப்பை என்று சொன்னால் ஒரு படித்த அறிஞர் சென்றால் அதே பல்கலைக்கழகம் போகிறது என்று சொல்வார்கள். ஒரு பெரிய பணக்காரன் சென்றால் இதோ உலகம் வங்கி வருகிறது, இல்லையென்றால் நடமாடும் வங்கி வருகிறது என்பார்கள். ஒரு பெரிய உடல் வலிமை உள்ளவன் சென்றால் ஒரு பெரிய மலை வருகிறது என்று சொல்வது போல கருணை வடிவான பிராட்டியனுடைய ஸ்பரிசத்தினாலே அனுகிரகித்ததினாலே கருணையினாலே அனுகிரகித்தார் என்று சொன்னாரே தவிர கருணை என்பது இவருடைய உள்ளுரை பொருளாக கருணை இல்லை, கருணைய வடிவாக இருக்கின்ற தனக்கு அருகாமையில் இருக்கின்ற தாயாருடைய அண்மை என்று பொருள். அதுபோல எம்பெருமானுடைய எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் அந்த குணங்களுக்கு தாயார் நிறம் கொடுப்பாள் என்று சொல்வார்கள். மாதவா அதையேவ பக்த வத்சலா என்று சகசிரநாம பாஷ்யம். மாதவா தாயாரை தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருப்பவன், அகலகல்லேன் இறையும் என்று அகலத்தில் உரைகின்ற அலர்மேல் மங்கையை வைத்திருப்பவன் என்று பொருள். அதனாலே என்னவென்றால் தஸ்மாதேவ பக்த வத்சலா, அதனாலே அடியார்களிடத்தில் மிஞ்சிய வாத்சல்யத்தையுடையவன், ஏற்கனவே வாத்சல்யத்தை உடையவன், ஏற்கனவே குதிக்கின்ற குரங்கு கள்ளை குடித்தால் அதிகமாக குதிப்பது போல ஏற்கனவே வாத்சல்யத்தை இயல்பாக கொண்டுள்ள எம்பெருமான் வாத்சல்ய குணமே தனக்கு இயல்பாக கொண்டிருக்கின்ற, அதாவது இரண்டு வேறுபாடு உண்டு பகவானுக்கும் தாயாருக்கும், பகவானுக்கு கருணையும் உண்டு தாயாருக்கு கருணையே உண்டு, வேறு எதுவும் இல்லை. எம்பெருமானத்திலையும் கருணை உண்டு தாயாரிடத்திலையும் கருணை உண்டு, இந்த ரெண்டுக்கு வேறுபாடு உண்டு. தாயாரிடத்தில் இருக்கக்கூடிய கருணை கருணையே, பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய கருணை தப்பு செய்தவர்களை தண்டிப்பது, சம்சார மண்டலத்தை மறுபடியும் பிறப்பித்து வாட்டுவது, அவர்களை இன்ப துன்பம் என்று பன்மாமாயத்தில் அழுத்தவிட்டு அவர்களை துன்புறுத்தியும் இன்புறுத்தியும் நாட்டை நடத்துகின்ற ஜெகத் வியாபாரத்தை செய்வது, இப்படி பல தொழில்களுக்கிடையிலே கருணையும் தனித்திருக்கிறது. ஆனால் தாயாரிடத்தில் இவை ஏதும் இல்லாமல் கேவல கிருப்பை மாத்திரம் வடிவானவள் தாயார், அனந்த விதமான குணங்களிலே அடியவர்களுக்கு பிரதிகூல அனுகூலமான பல குணங்களிலே கருணையையும் உடையவர் எம்பெருமான் என்று இந்த வேறுபாடுகளை சொல்கிறார். பகவான் பக்தர்களிடத்திலே வாத்சல்யத்தையும் உடையவன், அவன் வாத்சல்யத்தை மாத்திரமே உடைய தாயாரை தன்னுடைய திருவகரத்திலே பெற்றிருப்பதனாலே அந்த வாத்சல்யம் மிஞ்சப்பட்டிருக்கிறான் என்று இவற்றை நிறம் கொடுக்கின்ற தன்மையாக சொல்வார். அதுபோல ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறம் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதுல துணையாக இருந்து நிறம் கொடுப்பவளை பார்த்திருக்கிறோம். இணையாக இருந்து நிறம் கொடுப்பதை சொன்னால் ஒரு உயர்ந்த வைரக்கிரீடத்தில் ஒரு மாணிக்கத்தை வைத்தால் அது எப்படி அதற்கு நிறம் கொடுக்குமோ அதுபோல நரசிம்மாவதாரத்தை அனுபவிக்கும் பொழுது பராசரப்பட்டு சொல்லும்பொழுது சர்க்கராக ததுக்தமிவ அப்படிங்கிறார். பாலே மிகுந்த சுவையானது, இயல்பான பால் இருக்கிறது, இயல்பான பால் இருக்கு, நல்ல பால் இருக்கு, சர்க்கரையும் நல்ல தயிருக்கு உப்பும் தேவையில்லை என்று சொல்வார்கள் ஆயுர்வேதத்தில். அவற்றுடைய தன்மை குறைந்திருப்பதால்தான் அவற்றுக்கு சர்க்கரையோ உப்போ சேர்க்க வேண்டியதாக இருக்கிறதே தவிர புளிப்பேறிவிட்டாலோ அல்லது கைப்பு வந்து விட்டாலோ இவற்றை நாம் சேர்க்கிறோமே தவிர இயல்பான பாலிலே இனிப்பும் இயல்பான தயிரிலே அளவான உப்பும் அதோடு அமைய பெற்றிருக்கும். அதனால எம்பெருமான் நரரூபத்திலே சேஷ்டைகளை செய்த பொழுது அவருடைய அமானுஷ்யமான லீலைகளை கண்டு மகிழ்ந்தோம்.
ஆனால் அவருடைய நராக்கிருத்தியில செய்ய முடியாத சில சேஷ்டங்களை மிருகாக்கிருத்தி